இந்த வீடியோல வந்து நாங்க கேமரா அதாவது விஷுவல் இன்புட் டிவைஸ பத்தி நாங்க பார்க்க போறோம். சோ விஷுவல் அதாவது இமேजेस வீடியோஸ்களை இன்புட் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு இன்புட் டிவைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. சோ இப்ப நாங்க வி கேமராவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால நாங்க ஃபர்ஸ்ட்க்கு விளங்கிக்கிறோம் இமேजेसனா என்ன அப்படிங்கிறது. சோ இந்த இமேजेस ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி என்னங்கறத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய இருக்கும். அப்பதான் ஒரு கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கறத நாங்க விளங்கி கொள்ள முடியும். சோ இது ஒரு இமேஜ். சோ இமேஜ் ஒன்னு இடத்துல இருக்கு. சோ இந்த இமேஜ் நாங்க ஜூம் பண்ணி போனமா இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பார்ட் கிடைக்குதுங்கறத நாங்க பாப்போம். அப்ப இந்த இமேஜ் நாங்க ஒரு கா ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ற நேரம் அந்த இமேஜ் அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டப்படுது. திருப்பி என்ன நாங்க ஜூம் பண்ணுவோம். சோ அந்த இமேஜ் என்ன கொஞ்சம் ஜூம் ஆகுது. திருப்பி நாங்க என்ன ஜூம் பண்ணுவோம், அந்த இமேஜ் என்ன கொஞ்சம் ஜூம் ஆகுது. திருப்பி என்ன ஜூம் பண்ணுவோம், அந்த இமேஜ் வந்து எங்களுக்கு இப்ப இந்த இமேஜ் நாங்க ரொம்ப நெருக்கமா போயிட்டோம். சோ இப்ப எங்களுக்கு விளங்குது ஒரு பாக்ஸ் ஷேப்ஸ்ல நிறைய ஷேப்ஸ்கள் வந்து சேர்ந்து தான் இந்த இமேஜ் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து எங்களுக்கு விளங்குது. சோ அப்ப ஆக்சுவலா இது என்ன, இந்த இந்த பாக்ஸ் ஷேப்ஸ்ல இருக்கிற இந்த டாட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை நாங்க டைனி கலர் டாட்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு 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 டாட் ஒன்று, இது வந்து வேண்டிய கலரால இது இந்த டாட் வந்து இருக்கலாங்கிறது தான் இந்த டைனி கலர் டாட்ஸ் சொல்லுவாங்க. சோ இது ஆக்சுவலா வந்து இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ். நாங்கள் இன்னைக்கு கேமராஸாக இருக்கலாம், மானிட்டர்ஸாக இருக்கலாம், டிஸ்பிளே யூனிட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே இமேஜஸ்கள் வந்து எப்படி டிடெக்ட் பண்ண எப்படி காட்டப்படுதுன்னா பிக்சல்ஸ் மூலமாக தான். பிரிண்டர்கள் பிரிண்ட் பண்ணுற நேரமும் பிக்சல்ஸ்கள் மூலமாக தான் இமேஜ்கள் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இதைத்தான் நாங்கள் பிக்சல்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிக்சல் வந்து பொதுவாக இந்த பிக்சலுங்கிறது ஒரு வேண்டிய கலரால் எரியக்கூடிய ஒரு டைனி டாட். ஸோ இந்த ஒரு பிக்சலை நாங்கள் இந்த நாலு பிக்சல்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த பிக்சல்ஸ்க்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சல்ஸுக்கும் ஒரு கலர் டெப்த் இருக்கு. கலர் டெப்த்னா இந்த பிக்சல் என்ன கலர்ல டிசைட் பண்ணப்படணும், இந்த பிக்சல்ஸ் என்ன கலர்ல இருக்கணுங்கிறத டிசைட் பண்றது தான் கலர் டெப்த். அது பொதுவாக மூணு கலர்கள் மூலமா டிசைட் பண்ணப்படும். அது என்னன்னா RGB, அதாவது ஃபண்டமெண்டல் கலர்கள் மூணு இருக்கு, ரெட் கிரீன் ப்ளூங்கிறது. இந்த மூணு கலர்களை மிக்ஸ் பண்றதன் மூலமா எங்களுக்கு வேண்டிய கலர்ஸ்களை ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிக்சல்ஸ் கலர் டெப் டிசைட் பண்ணப்படுது. ஆர் த வேல்யூ எவ்வளவு, ஜி எவ்வளவு இருக்கு, பி எவ்வளவு இருக்குங்கிற வேல்யூ அமைப்புல தான் இந்த கலர் வந்து என்ன கலருங்கிறது வந்து டிசைட் பண்ணப்படுது. இப்போ நாங்க இதுல RGB அதாவது ரெட் கலர் ப்ளூத்த நாங்க கலர் டெப்த்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கலரும் கிட்டத்தட்ட ஜீரோல இருந்து 255 வரையுமான வேல்யூகளுக்கு இடைப்பட்ட வேல்யூகள்ல இந்த கலர் ரேஞ்ச்களை நாங்க டிஃபைன் பண்ணலாம். இப்ப டார்க் ரெட், லைட் ரெட், அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விதமான கலர் டெப்த்களை டிசைட் பண்றதுக்கு இந்த நியூமெரிக் வேல்யூஸ்களை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப ரெட்டுக்கும் இருக்கும், கிரீனுக்கும் இருக்கும், ப்ளூக்கும் அதே மாதிரியான வேல்யூஸ்கள் இருக்கும். ஸோ அப்ப வேண்டிய ஒரு கலரை இந்த 0 to 25 ஆன கலர்ஸ்கள் ரேஞ்சை மிக்ஸ் பண்றதன் மூலமா எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா உருவாக்க முடியும். இப்போ நான் எங்களோட இமேஜில் ஒரு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்தோம்னா இந்த இடத்துல உள்ள கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏரியாவில் உள்ள கலர் வந்து ப்ளூ மட்டும்தான், வேறு கலர்ட மிக்சிங் இல்லை. ஸோ அப்போ நான் வந்து ஒரு பியூர் ப்ளூவாக இருந்தால் நாங்கள் அந்த கலர்ட இந்த இடத்துல பிக்சல்ஸ்ட கலர் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜீரோ, கிரீன் ஜீரோ, ப்ளூ மட்டும் 255 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடம் வந்து ப்ளூ கலராக இருக்குங்கிறது எங்களுக்கு விளங்குது. ஸோ இப்போ இது கம்ப்யூட்டரில் இந்த ஒரு பிக்சல்ஸ் கலர் டெப்த்தை காட்டுறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த மாதிரியான பைனரி 24 பிட்ஸில் ஒரு அமைப்பு காட்டப்படும். ரீசன் என்னென்னா 0 0 255 தானே, அப்போ 8 bit தான் ஒரு கலருக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ ரெட்டுக்கு 80, அடுத்து கிரீனுக்கு 80, 255 8.1. ஸோ அப்போ இந்த அமைப்பில் தான் ஒரு பிக்சல்ஸ் கலர் டெப்த் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இந்த கலர் வந்து இந்த கலரில் காட்டப்படணுங்கிறது டிசைட் பண்ணப்படுது. அப்போ சாதாரணமாக ஒரு பிக்சல்ஸ் ஒரு பிக்சலை காட்டுறதுக்கு எங்களுக்கு 3 bytes அளவு இடம் போகும். அதனால தான் சில பெரிய கலர் இமேஜ்கள் வந்து ஃபோட்டோஸெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கெப்பாசிட்டி கூடுதலாக இருக்கிறதுக்கான காரணம் இது தான். ஏன்னா ஒரு பிக்சல்ஸுக்கே எங்களுக்கு 3 bytes போதாக இருந்தால் இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நிறைய பிக்சல்ஸ் இருக்கும், அதோட கெப்பாசிட்டி என்ன செய்யும்னா கூடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு ஒரு இமேஜ் எப்படி தோற்றுவிக்கப்படுதுங்கிறதுக்கான அடிப்படை டெக்னிக்ஸ். நீங்க மானிட்டரா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், பிரிண்டரா இருக்கலாம், எல்லாமே இந்த பிக்சல்ஸ் டெக்னாலஜியை தான் என்ன செய்யுதுன்னா யூஸ் பண்ணப்படுது. சோ எப்படி நாங்க இந்த 3 colors வச்சுக்கிட்டு வெரைட்டியான கலர்ஸ் உருவாக்குறதுன்னு பாத்தீங்களா இருந்தா 3 colorமே 0 value இருந்தா, ஆரும் 0, ஜியும் 0, பியும் 0 value இருந்தா அந்த கலர் வந்து பிளாக் கலர்.
அதே மாதிரி மூணுமே 255 255 255 இருந்தா அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர் மட்டும் 255 மத்தது ரெண்டும் ஜீரோவா இருந்தா அது பியூர் ரெட் கலர். அதே மாதிரி ஆரும் ஜீரோ பியும் ஜீரோ ஜி மட்டும் 255 இருந்தா அது பியூர் கிரீன் கலர். அதே மாதிரி தான் ப்ளூக்கு ப்ளூ மட்டும் 255 இருக்கும் மற்ற ரெண்டு கலர்ஸும் ஜீரோவா இருக்கும். பட் நாங்க இப்படியே தான் கலர் மிக்சிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா ரெட்ல 181 வேல்யூவும் கிரீன்ல 11 ப்ளூல 161 வேல்யூவை மிக்ஸ் பண்றேன் இருந்தா எங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதுன்னா பர்பிள் கலர் கிடைக்குது. அப்ப டோட்டலா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கலர்ஸ் உருவாக்கலாம்னா 255 into 255 into 255 அளவுக்கு பில்லியன் கணக்கான கலர்களை எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா இந்த RGB வேல்யூகளை வச்சு கலர்ஸ்களை கிரியேட் பண்ணப்படும். அப்ப இந்த பிக்சலை எங்களுக்கு வேண்டிய ஒரு கலர்ல இந்த பிக்சல் என்ன செய்ய வைக்கலாம்னா எங்களுக்கு எரிய வைக்கலாம். ஸோ ஒரு இமேஜஸ்களை தோற்றுவிக்கிறதுல ஒரு ஃபண்டமெண்டல் கன்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சல்ஸ்ங்கிறது. ஸோ இப்போ இந்த பிக்சல்ஸ்கள் எப்படி, இப்போ நான் சொன்னேன் இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்கு, நான் என்ன அந்த இமேஜ் ஒரு போர்ஷனை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ ஒரு ஒரு இமேஜ்ட குவாலிட்டி எப்படி டிசைட் பண்ணப்படுது, ஹை குவாலிட்டியா லோ குவாலிட்டியாங்கிறது எப்படி டிசைட் பண்ணப்படுதுன்னா அந்த இமேஜ்ல உள்ள பிக்சல்ஸ் கூட எண்ணிக்கை தான் இதுக்கு காரணமா அமையும். அப்ப இது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம், இது ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல உங்களுக்கு பிக்சல்ஸ் லேசா விளங்குது பாக்குறதுக்கு. நாங்க கவுண்ட் பண்ணணும்னா இப்படி இருக்கு மொத்தமா 22 பிக்சல்ஸ் இருக்கு, இந்த வாக்குல 22 பிக்சல்ஸ் இருக்கு. உயரத்தை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ் வந்து 14 இருக்கு. அப்ப 22 க்கு 14 பிக்சல் சேர்ந்து தான் இந்த இமேஜை தோற்றுவிக்கிறது, இங்க உள்ள இமேஜ், இந்த இமேஜ் இல்ல இங்க உள்ள இமேஜ். ஸோ அப்ப இந்த இமேஜ் ரிசொலூஷன் எவ்வளவுன்னு கேட்டா 22 into 14 308 பிக்சல்ஸ் தேவைப்படுது இந்த இமேஜை காட்டுறதுக்கு. பட் இப்ப நாங்க சாதாரணமா ஒரு மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட ஒரு கேமரால எடுக்கப்பட்ட ஒரு இமேஜா இருந்தா இந்த இமேஜ் ரிசொலூஷன் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்களா இருந்தா இதுல ரிசொலூஷன் இருக்கு 2816 பிக்சல்ஸ் வித்தும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2112 பிக்சல்ஸ் ஹைட்டும். ஸோ ஒரு ஒரு இது பிக்சல்ஸ் வைஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அப்போ இதில் ரிசொலூஷன் நாங்கள் பார்த்தோம்னா இது 2816 × 2112 பெருக்கணுமா இருந்தால் ஒரு பெரிய அமௌண்ட் வருது. ஸோ 59,47,392 பிக்சல்ஸ் வருது இந்த ஒரு இமேஜை நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணுற நேரம். ஸோ இதை நாங்கள் கொஞ்சம் லேசாக விளங்கிக்கிறதுக்காக இந்த பிக்சல்ஸ்களை நாங்கள் 10 மடங்குகளுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா மெகா மெகாங்கிற மடங்கு வந்து உங்களுக்கு தெரியும், 10 × 3 நாங்க கிலோன்னு சொல்லுவோம், 10 × 6 தான் நாங்க என்னனு சொல்லுவோம்னா மெகான்னு சொல்லுவோம். அப்ப 10 × 6 நாங்க இதை டிவைட் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு இந்த இடத்துல மெகா பிக்சல்ஸ்ங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இப்போ ஏன் நாங்கள் மெகா பிக்சல், நீங்கள் பொதுவாக கேமராஸ்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் முன்னுக்கு அடிச்சிருப்பாங்க, ஃப்ரண்ட் கேமரா வந்து 21 மெகா பிக்சல்ஸ், ஃப்ரண்ட் கேமரா வந்து 54 மெகா பிக்சல்ஸ் அப்படி போடுறதுல மீனிங் என்னன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல இந்த அளவு பிக்சல்ஸ்களை யூஸ் பண்ணுதுங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்த கேமராட லென்ஸ்ட பிக்சல்ஸ் அளவு வந்து என்னதுன்னா 5.947 மெகா பிக்சல்ஸ். ஸோ இதுதான் இந்த இமேஜ். அப்போ நீங்கள் மெகா பிக்சல்ஸ் கூடுதா இருந்தால் அந்த இமேஜ்ட குவாலிட்டி கூடும், அதே நேரம் அந்த இமேஜ்ட சைஸும் என்ன செய்யும்னா கூடும். ஸோ இதுதான் ஒரு இமேஜ்ட ரிசொல்யூஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதை நாங்கள் பொதுவாக கெப்பாசிட்டியில் மெஷர் பண்ணணுமா இருந்தால் இப்போ இந்த 308 பிக்சல்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து நான் ஒரு நாங்கள் பார்த்தோம் ஒரு ஒரு பிக்சலுக்கு 3 பைட் தேவைன்ட்டு. ஸோ அப்போ 308 பிக்சல்ஸுக்கு 924 பைட்ஸ் தேவை இந்த அளவு இமேஜ் நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ மொபைல் போன்லயோ ஸ்டோர் பண்றனா. அதே இந்த படத்தை நீங்க ஸ்டோர் பண்ணணுமா இருந்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல இருக்கு 59,47,392 பிக்சல்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 3 பைட் தேவைனா உங்களுக்கு இந்த அளவு பைட்ஸ் தேவை. ஸோ இந்த பைட்ஸை நீங்கள் மெகா பைட்ஸுக்கு மாற்றினீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 17.84 மெகா பைட் ஸ்பேஸ் தேவைப்படும் இந்த ஃபைலை உங்களோட இந்த இமேஜை உங்களோட கேமராவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி நீங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ. அதனால தான் ரிசொல்யூஷன் கூடுச்சுன்னா கட்டாயமாக இமேஜ் குவாலிட்டியும் கூடும், அதில் சைஸும் என்ன செய்யும்னா கூடும். ஸோ இதுதான் இமேஜஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய பிரதானமான விடயம். இப்போ நாங்கள் கேமராவுக்கு வருவோம். இந்த கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் உள்ள முக்கியமான பார்ட்கள் ஒன்று தான் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் இருக்கும். அதாவது இமேஜை வந்து எங்களோட கண் லென்ஸ் எங்களோட கண் மாதிரி தான் இதில் லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் என்ன செய்யுதுன்னா அந்த இமேஜை வந்து அப்படியே உள்ளுக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லென்ஸ். அதுக்கு பிறகு உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்பேச்சர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். இது மூடி திறக்கிற ஒரு கன்செப்ட் இது, ஏன்னா இது வெளிச்சத்தை கொண்டு போயிட்டு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அப்பேச்சருங்கிறது. இது டக்குன்னு ஓப்பன் க்ளோஸ் ஆகக்கூடியது ஒன்று. ஸோ அதே
வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிரர் இருக்கும். அதே மாதிரி அந்த மிரருக்கு இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷட்டர் இருக்கும். அதே அந்த ஷட்டருக்கு அங்கால வந்து பாத்தீங்கன்னா சிசிடி சென்சர், அது சிசிடி சிப் ஒன்று இருக்கும். நாங்க ஏற்கனவே சிசிடி பத்தி சொல்லி கொடுத்தேன். ஸோ சிசிடிங்கிறது சேஞ்ச் கப்பல் டிவைஸ் சொல்லுவோம். இது இன்னைக்கு பாப்புலரா இமேஜஸ்களுக்கு இந்த லைட் அளவுக்கு லைட் டெப்த்துக்கு ஏற்ப எலக்ட்ரிசிட்டி சிக்னல்ஸ்களை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிசிடி சென்சர். இதே மாதிரி சிமோஸ் சென்சர்னு ஒன்றும் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும் இதுல ஆக்டிவிட்டீஸ்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா மெமரி சிப் ஒன்று இருக்கும் இன்னைக்கு நவீனமா நாங்க யூஸ் பண்ற டிஜிட்டல் கேமராக்கள். முந்தினா நாங்க சிசிடி இல்லாத டைம்ல நாங்க வந்து ஃபிலிம் ரோல்களை யூஸ் பண்ணணும். பட் இப்ப அப்படி தேவையில்லை, நாங்க இந்த மெமரி ஸ்டிக்ஸ்களே எங்களுக்கு இமேஜஸ்களை நாங்க சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்ப இந்த ஒரு இமேஜ் எப்படி இந்த கேமரால நாங்க கேப்சர் பண்றோங்கிறது நாங்க ஒரு டெமோஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா, ஸோ ஒரு இமேஜை வந்து இப்ப கேமரா ஒன்ல நாங்க இப்படி டார்கெட் பண்ற நேரம் இதுல என்ன செய்யறாங்கன்னா இதுல இருந்து ஒரு லைட் வந்து இப்படி வரும். இந்த இமேஜ்ல இருந்து வர இந்த வெளிச்சத்தை எடுத்து தான் இந்த ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சர்வ் பண்ணுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது நாங்கள் பார்த்தோம்னா இந்த லைட் சோர்ஸ் வந்து உள்வாங்கப்படுது. இந்த லைட் சோர்ஸ் வந்து உள்வாங்கப்படுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நாங்கள் இப்போ இந்த இமேஜை நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணுற நேரம் இந்த இமேஜ் இந்த லென்ஸ் வழியாக இந்த இடத்துக்கு எடுக்கப்படும். ஸோ இந்த லென்ஸ் வழியாக இங்கே இருக்கிற இந்த இமேஜ் வந்து அப்பர்ச்சர் ஓப்பன் ஆகிற நேரம் இது தலைக்கீழே மாற்றப்பட்டு இது உள்ளுக்கு போயிட்டு இந்த மிரரில் பட்டு இங்கனுள்ள மிரர் மூலமாக திருப்பி நார்மல் லொக்கேஷனுக்கு திருப்பப்பட்டு யூசருக்கு இந்த பக்கத்தில் இமேஜ் சரியான வடிவத்தில் காட்டப்படும். ஸோ உண்மையே இங்கே காட்டப்பட்ட இமேஜ் இவருக்கு போகிற நேரம் சரியாக தான் போகுது. பட் ஆனால் இடையில இங்கே எடுத்து பார்த்தோம்னா இந்த இமேஜ் தலைக்கில ஒரு இமேஜை தான் இருக்கும். ஸோ இப்போ இவர் இமேஜை கணக்கு அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு இவர் ஏதாவது ஒரு கேமரா ஷாட் எடுக்கணுமா இருந்தால் இவர் ஃப்ளாஷ் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார். பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இந்த ஷட்டர் டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டு இது இந்த மிரர் க்ளோஸ் ஆகிட்டு இந்த ஷட்டர் திறக்கும். திறக்கிற நேரம் இப்போ இந்த லைட் வந்து இங்கே போகாமல் இந்த லைட் டிரெக்டாக என்ன செய்யும்னா இந்த சிசிடியில் போயிட்டு எஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த லைட் சோர்ஸ் வாரதுக்கு ஏற்ப இந்த சிசிடியில் நிறைய பிக்சல்ஸ் மாதிரி சிசிடி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஜெனரேட் பண்ணுறது அந்த கலர் டெப்த்துக்கு ஏற்ப ஜெனரேட் பண்ணுற நேரம் இதுலேருந்து வர பைனரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணப்பட்டு டிஜிட்டல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணப்பட்டு இது சிப்பில் போயிட்டு ஒரு இமேஜ் என்ன செய்யப்படுதுன்னா சேவ் ஆகுது. ஸோ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது. இதே டெக்னிக் தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ ஒன்று எடுக்கிற நேரமும் வீடியோங்கிறது நிறைய ஃபோட்டோஸ்களை ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸில் எடுக்கிறத தான் நாங்கள் வீடியோன்னு சொல்லுவோம். அப்படிலாட்டி மோஷன் பிக்சர்னு தான் நாங்கள் பொதுவாக வீடியோக்களை சொல்லுவோம். ஸோ அப்போ பிக்சர் எடுக்கிற டெக்னாலஜி தான் இதில் மெயினாக நீங்கள் விளங்கிடணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இருந்தால் கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நீங்கள் விளங்கிட முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ கேமராவில் நிறைய வகையான கேமராக்கள் இருக்குது. ஒன்று தான் வெப் கேமரா. ஸோ இந்த கேமராஸ்கள் பொதுவாக நீங்கள் இது ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ்க்கு இதில் வராது. நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் கடை முன்னுக்கு கூட சின்ன கேமரா ஒன்று இருக்கும். இது பொதுவாக வெப் கேமரான்னு சொல்லுவோம். இன்டர்நெட்டில் நாங்கள் யாரோடையாவது கம்யூனிகேஷன் பண்ணுற நேரம் அவரை நாங்கள் விஷுவலாக பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கேமரா தான் இது. ஸோ குவாலிட்டி வைஸ் இது ஒரு லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். இன்றைக்கி பாப்புலராக டிஎஸ்எல்ஆர் கேமராக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமராஸ் வந்து ஹை குவாலிட்டி இமேஜ்களை ஜெனரேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் கேமராஸ் தான் இந்த கேமராக்கள். ஸோ இதில் எங்களுக்கு வீடியோ பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஹை குவாலிட்டியாக நாங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கேமராங்கிற இன்புட் டிவைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தால் நீங்கள் youtube.com போய் பீட்டாசாஃப்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் வார லிஸ்டில் பீட்டாசாஃப்ட்டுங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.